ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய மகளிர் அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் அந்த அணிக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது 163 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணியின் துவக்க வீராங்கனையான ரோட்ரிகஸ் ரன் எதுவும் எடுக்காமலும் தீப்தி சர்மா 8 ரன்களும் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த ஸ்மிருதி மந்தனா மற்றும் மித்தல் ராஜ் ஆகியோர் சிறப்பாக விளையாடி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தனர். ஆட்ட நேர முடிவில் ஸ்மிருதி மந்தனா 83 பந்துகளில் 90 ரன்களும் மித்தாலி ராஜ் 111 பந்துகளில் 63 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். இந்த போட்டியில் மித்தாலியின் நிதானமான ஆட்டமானது விமர்சனத்துக்கு உள்ளானது. சமீப காலமாக இவரது நிதானமான ஆட்டமானது இந்திய ஆடவர் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனியை போல உள்ளதாக கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இதே போல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் மகேந்திர சிங் தோனி விளையாடிய நிதானமான இன்னிங்ஸ் ஆனது விமர்சனத்துக்கு உள்ளானது. சமீப காலமாக அவர் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தன்னை பற்றின விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அதே போல மித்தாலி ராஜும் தன்னுடைய வெற்றிகரமான சேசிங்களில் அதிக சராசரியை குவித்து தன்னை விமர்சித்தவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துள்ளார். ஆடவர் கிரிக்கெட் அணி என்று பார்க்கும் பொழுது வெற்றிகரமான ரன் சேசிங்களில் அதிக சராசரி புள்ளியை வைத்திருப்பவர் மகேந்திர சிங் தோனி. இவர் 103.07 சராசரி புள்ளிகளை வைத்துள்ளார். அடுத்ததாக விராட் கோலி 96.23 என்று சராசரி புள்ளிகளை வைத்துள்ளார். ஆடவர் மற்றும் மகளிர் என்று இருவரையும் சேர்த்து பார்க்கும்போது மகேந்திர சிங் தோனியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் மித்தாலி ராஜ். இவர் மொத்தம் 111.29 சராசரி புள்ளிகளை வைத்து ஆடவர் மற்றும் மகளிர் என இரு கிரிக்கெட்டிலும் சேர்த்து முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். மகளிர் கிரிக்கெட் அணியானது இன்னும் சில காலங்களில் ஆடவர் கிரிக்கெட்டையும் மிஞ்சும் பல சாதனைகளை செய்யும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமே இது என்பது நிரூபணமாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.